Hi guys, welcome back to our channel Kichu. So இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட நேம் வீடியோ தாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ நான் நேத்தே போட்டிருக்கணும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க சின்ன ஒர்க் வந்ததுனால நான் வந்து வெளியே போயிட்டேன். ஸோ வந்து பாப்பா மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க, அவனால வீடியோ போட முடியல. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் நேத்தே போறேன்னு சொல்லிட்டு போட முடியல. சரி ஓகே, இன்னைக்கு போட்டுறான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அப்டேட் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நேம் ரிவீல், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் அது போற ஒரு மூமெண்ட். ஸோ அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ண போறோம் இப்ப அடுத்து உடனே. ஸோ அதுக்காக தான் இப்படி சாரியில எல்லாம் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதோட சேர்த்து பேபியோட நேம் ரிவீலும் வந்து நம்ம பண்ண போறோம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோல வந்து நாங்கள் வந்து கடைசியில் சொல்லியிருப்போம் இந்த விஷயத்த, நாங்கள் ஃபர்ஸ்ட்ல சொல்றது எல்லாம் கடைசியில் சொல்லிட்டோம். பட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லியாக சொல்லிட்டு தான் சொல்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போக போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வீடியோ பாருங்க, நாளைக்கு வீடியோ மறக்காம பாருங்க. அதில் வந்து நாங்கள் எல்லாமே ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து இதை ஸ்டார்டே பண்ண போகிறோம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேபியோட நேம் ரிவீல் இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கட்டும், நம்மளே வந்து சொல்லிட வேணாம். இல்லை சொல்கிறேன், வாலில் வந்து பலூன்லாம் ஒட்ட வச்சுட்டு அதுக்கு பேக்ரவுண்டை நேம் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா வந்து உடச்சி காட்ட போகிறோம். ஸோ வந்து வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். அண்ட் பேபியோட நேம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு ஜெண்டருக்கும் பொருந்துற மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன நேம் தான் கமெண்ட் பாக்ஸில் வந்து வந்துருந்துச்சு. அந்த சேனலும் சரி இந்த சேனலையும் சரி வந்துருந்தது, அதை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி ஸோ இந்த நேம் ஓகேவா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் பேசி ஓகே அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். இது வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி இல்லை, அவங்க நேம் இப்போ வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்கிப் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்க போகுது, லாங் வர போகுது. அதாச்சும் வந்து நீங்கள் கேட்கலாம், ஜாதகம் பார்த்து தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்து தான் வைப்போம். இந்த லெட்டர் வந்துச்சுன்னா இதை ஃபஸ்ட்டில் போடுவோம், இந்த லெட்டர் வரலைன்னா இந்த நேமுக்கு பின்னாடி போட்டுருவோம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேம் சூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ தொடர்ந்து முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேற சொல்லணுமா, என்னோட சாரி நான் இப்போதே என்னோட காஸ்டியூம் நான் வந்து காட்டுவேன். இவங்க வந்து கையில போன் வச்சிருப்பாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ல போட்டு நிக்க வச்சிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு எக்கி பலூன் எல்லாம் ஒட்டி அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து நேம் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பலூன்லாம் ஆல்ரெடி பம்ப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இருக்கிற பலூன் எல்லாம் வாயில் வச்சு ஓதே முடியலங்க, ஏதோ ரசாயனம் இருக்க போகலாம் அப்படியே வாயிலாம் எரிது. அதனால வந்து அந்த பம்பிங் மிஷின் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஊதியிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து ஒரு 9 பலூன் ஊதியிருக்கேன். அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருப்பா எனக்கு தான் டெக்கரேஷன் தடவை இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு கூட இருக்கோ என்ன இது, சும்மா நாள் அதையே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்க்கும்போது கோணை மானியமாக இது எல்லாமே இங்கே ஒரு பெரிய கேப் இருக்கு. அது பரவாயில்ல, உடைக்கிறது தானே. அந்த பலூன் எனக்கு சேர்ந்து சாஞ்சிருச்சு, அதனால தான் அப்படி இருக்கு. இது ஒரு பலூன், இது ஒரு பலூன், அதெல்லாம் ஒட்டியாச்சு. இங்கே பெரிய கேப் பாப்பா, ஒரு மிகப்பெரிய கேப். ஸோ அவ்வளோதாங்க, ஒட்டியாச்சு. இது வந்து லைனாக இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கக்கூடாது. இப்போ வந்து ஃபுல்லாக ஆல் செட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பலூனுக்கு பின்னாடி வந்து நம்ம பேபியோட நேம் இருக்குது. ஸோ கேட்டிங்கன்னா கரெக்டாக 3 லெட்டர் தான் நம்ம பேபியோட நேம். முடிஞ்சா நீங்கள் நாங்கள் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிங்க. மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவாங்க தெரிஞ்சு, 3 லெட்டர்ஸ்ன்றதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் கண்டுபிடிங்க, இல்லைனா நம்ம இப்போ ரிவீல் பண்ணலாம். பாப்பா வந்து வந்துட்டோம், வந்தோடனே நம்ம வந்து 1 by 1 உடச்சி நாங்கள் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஓகேங்களா. அது வந்து 3 பிளேஸில் நான் வந்து ஒட்டி வச்சிருக்கேன், 3 நேமை பார்க்கலாம். நான் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். இன்ட்ரோல் அக்கா இருந்தாங்க இங்கே காணுமேன்னு சொல்லிட்டு சொல்ல போனா, ஆமாம் என்னால் சுத்தமாக முடியல அதனால தான் வந்து ஃபுல்லாக செட்டு. அவங்க வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகி வரட்டும், ஏன்னா ரொம்ப டயர்டாகி படுத்துட்டாங்க. வந்தோடனே நம்ம வந்து நேம் லீவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே இது பண்ணியாச்சு. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது கேப் இருந்திருக்கோம், அந்த கேப்பை கொண்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, செம்மையாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது செல்ஃபி கேமரான்றதுனால வந்து நேம் கொஞ்சம் உல்ட்டாவாக தெரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்தா நம்ம இதில் பார்க்கறதுக்கு அதில் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஆனால் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கு இருக்குது, ஊக்கு கண்ணுக்கு தெரியுதா, திஸ் இஸ் ஊக்கு.
ஸோ இந்த ஊக்கு வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலூனை டிக் டிக் டிக்னு உடைக்க போகிறோம். ஸோ வந்து இதில் ஒரு மூணு பேஸில் மட்டும்தான் வந்து நேம் இருக்க போகுது, ஜஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும்தான் நேமு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதில் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பலூன் உடைக்கலாமா? அவங்களுக்கு வந்து முடியல, செம்ம டைடாக எப்படி வீடியோ முடிப்பேன், வீடியோ இந்த மாதிரி படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால அவசர அவசரமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சரி ஓகே இந்தா சவுண்ட் கேட்கும் நல்லா. ஓ 3 டமால் பா, செம்ம சவுண்டு. ஒன்றுமே இல்லைங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து நான் இந்த ஒயிட் பலூன் ஓடிக்கிறேன். ஐயோ தப்பாக ஓடிக்கிறேங்க. ஸோ டமால் இப்போ பண்ணுங்க. இல்ல இந்த பலூன் உடைக்கிறேன். ஏன்னா இப்படியும் இருக்க சான்ஸ் இருக்கு, இப்படி கிராஸ்லயும் நேம் இருக்க சான்ஸ் இருக்குல்ல. சோ நான் இத உடைக்கிறேன். டமால் ஒண்ணுமே இல்ல. சோ நெக்ஸ்ட் நானு. நீ இந்த ரெண்டு உடைச்சா நான் இந்த ரெண்டு உடைக்கிறேன். டமால் சைட் லைன்ல இல்ல. ஆமா நேம். சோ நெக்ஸ்ட் நீ அந்த கோல்ட் உடை, இல்லனா இந்த இந்த கோல்ட் உடை. நினைக்கிறேன் டமால். ஸோ ஃபைனல் ஒரே ஒரு பலூன் தான் இருக்கு, மோஸ்ட்லி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்தா உன்னோட கையாலேயே நேம் ரிவீல பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம். சரி ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒரு பலூன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் ஐ ரெண்டுமே வந்து வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி மூணே மூணு லெட்டர் தான், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் இருக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உடைக்க போகிறோம். ஓகேப்பா? ஓகேவா? ஸோ ஃபைனலாக எங்களுடைய பேபி நேம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நேம் வச்சிருக்கோம். பலூன் சவுண்ட் கேட்டோன்னா ஓடி வந்துட்டான் ஒரு வீட்டுக்குள்ள, அக்கே வந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டான். ஸோ எஸ்ஆர்ஐ ஸ்ரீ அப்படின்ற நேம் தான் வந்து நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து நீங்க பொதுவான ஜென்டருக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்லை, இது வந்து ரெண்டு ஜெண்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுது. நாங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து வச்சுருக்கோம். ஆமாம், இது சொல்ல போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன நேம் கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டே பழைய சேனல்லையும் கேட்டிருந்தோம், அதுலேயும் இந்த நேம் வந்துருந்துச்சு, புது சேனல்லையும் வந்து வந்திருந்ததுன்றதுனால சரி ஓகே இந்த நேமே வந்து வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்ன நேம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இது பார்த்து வைப்போம்ல, அப்படி வச்சாலும் கூட கூப்பிடுவோம் வேற யாருனாலயும் அவ்வளவா கூப்பிட முடியாது. பிளஸ் வந்து நம்ம கூப்பிட்டோம்னா அந்த நேம் அவங்க ஒரிஜினல் நேம் வந்து அவ்வளவா வெளியில யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி நாங்கள் நேம் வச்சது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், நார்மலா எல்லாருமே கூப்பிடுற மாதிரியே இருக்கும், அதனாலதான் இப்படி வச்சிருக்கோம். ஸோ நீங்க கேட்டு இருந்த ஆன்சருக்கான சாரி கொஸ்டின்கான பதில் வந்து தெரிஞ்சிருச்சா? ஸ்ரீ அப்படின்ற நேம் தான் எங்களுடைய பேபி நேம்.
ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து இந்த நேமை முன்னாடியே வச்சுட்டு ஆக்சுவலாக நாங்கள் பேபிக்கிட்ட பேசுகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமை யூஸ் பண்ணி தான் வந்து டெய்லியுமே பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் நாங்கள் தான் வீடியோ போடவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்கு. எல்லோரும் வந்து லேட்டாக போடுறதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ பேபியோட நேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. காதில் சொல்லாமா காது எங்க காது இங்கே இருக்கு உள்ளே இருக்கு ஸோ உள்ளே இருக்கு. ஓகே ஸ்ரீ 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 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேம் வச்சாச்சு. நேம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகேவா. ஆமாம் வச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள் நேம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அவங்க வந்தாலும் முடியல எப்படா வீடியோ முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. அன்டில் தென் டாடா.